வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கடலூருக்கு அருகே நாளை மாலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரஷனாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தமிழக வட தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா வட தமிழகம் புதுவை கடற்கரை பகுதியில் காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே கடலூருக்கு அருகில் நாளை மாலை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை காலை முதல் வீசக்கூடும். ஏற்கனவே பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இவ்வாறு நிரம்பியுள்ள பல்வேறு நீர்நிலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கெடிலம் தென்பெண்ணை ஆறுகளின் வழியே கடலில் கலக்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 25,000 ஏக்கர் பரப்பிலான நிலங்களில் நெல் உளுந்து போன்ற பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2004 சுனாமிக்கு பிறகு 2008 ஆண்டில் சூறாவளி நிஷா கடலூரை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 2011 ஆண்டில் தானே புயல் ஏற்படுத்திய சேதத்திலிருந்து கடலூர் மாவட்ட மக்கள் மீண்டு வருவதற்கு சில ஆண்டுகள் ஆயின. இவ்வாறாக தொடர்ந்து இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டு வரும் கடலூர் மாவட்டம் தற்போதைய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தீயணைப்பு, காவல், மின்சாரம் மற்றும் வருவாய் துறைகள் மக்களை பாதுகாக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றன. மாவட்டத்தில் 14 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. 4 நகராட்சிகளும் 1 மாநகராட்சியும் உள்ளன. ஒவ்வொரு பகுதிக்கும் துணை ஆட்சியர் தலைமையில் மற்ற துறைகளையும் சேர்த்து அலுவலர்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கெல்லாம் ஆய்வு செய்து எங்கெங்கே தண்ணீர் தேங்குகிறதோ அதையெல்லாம் வந்துட்டு ஜேசிபி மூலமாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்கேஸ் நமக்கு அதிகமான மழை பெய்து மக்கள் வந்துட்டு தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் சைக்ளோன் ஷெல்டர் 28 இருக்குது, மல்டி பர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர் 14 இருக்குது, ரிலீஃப் சென்டர் 191 இருக்குது. இதையெல்லாம் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் வந்துட்டு அங்கே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி உறுதி செஞ்சுருக்கிறோம். பெரிய அளவில் சேதம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டாலும் உணவு, மருந்துகள், தங்குமிடம் போன்ற மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்ற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இயற்கையின் சீற்றத்தை மீண்டும் ஒருமுறை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ளது கடலூர் மாவட்டம். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.